ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தப்பிச்சு போக பாக்குறீங்களா? அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க விட்டுருவனா? அதுக்காகவா நாங்க எல்லாரும் உட்காந்துருக்கோம்? ஏய் புடிங்கடா. அர்ஜுன் அர்ஜுன், நம்ம மலரோட வண்டி அங்க நிக்குது பாருங்க. ஆமா, மலர்த்துதா. அந்த பிசினஸ் கெடுத்துட்டல்ல நீ. ரொம்ப நன்றிண்ணா. சரிமா, பரவாயில்ல, பார்த்து பத்திரமா போங்க. போங்க, பார்த்து போங்க. தேங்க்ஸ் அர்ஜுன். நான் தான் பணம் ரெடி பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள உன்னை யார் அவசரப்பட சொன்னது? சரி வாங்க, ஸ்டேஷன் போயிட்டு போலாம். வண்டியில் ஏறு, நீ ஏறு. மலர், ஆ
சந்தோஷ் 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 என்னம்மா? என்னாச்சுப்பா, அப்பா கூப்பிடுறத கூட காதல வாங்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அப்பா கூப்பிட்டத கவனிக்கலாமா? என்ன விஷயம்ப்பா சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்லப்பா, காலையில நலுங்கு ஃபங்க்ஷன்ல நீ நல்லா தானே இருந்த, இப்போ உன் முகமே சரியில்லையே. அதான் என்னன்னு கேட்டேன், சொல்லுப்பா, ஏதா பிரச்சனையாப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சீக்கிரம் எழுந்திரிச்சல்ல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. ஓ சந்தோஷ், டயர்டாக இருக்குன்னா ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா, எதுக்கு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க சொல்லு. பரவாயில்லம்மா, ஆஃபீஸ் விஷயமா மேனேஜரை வர சொல்லியிருக்கேன், அவருக்காக தான் வெயிட் பண்ணுறேன். மேனேஜரா? சந்தோஷ் என்னப்பா, ஆபீஸ்ல திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் இல்லம்மா, ஏன் திரும்ப திரும்ப பிரச்சனையா பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். சுசிலா, அவன் தான் எது இல்லைன்றான்ல. மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. மலர் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? நேத்து ஏதோ பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டதா சொன்னாளே, அதை பத்தி ஏதாவது பேசினாளா? சந்தோஷ், உன்னதாண்டா கேக்குறேன். இல்லம்மா, வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லிருக்கா, வந்துடுவா. சார் வாங்க சார். ஒண்ணு சார், நீங்க கேட்ட மாதிரி நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்க டெபாசிட்க்கான ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்டான டீடைல்ஸும் இதுல இருக்கு சார். இந்தாங்க. சார், நீங்க சொன்ன பரந்தாமங்கிற பெரியவர் நம்ம கம்பெனியில 600,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் சார். ஓகே. ஆமாம் சார், பர்டிகுலராக எதுக்காக அந்த பெரியவரோட டீட்டெயில்ஸை நீங்கள் முதல்ல கேட்டீங்க? சொல்கிறேன் சார். மலர், எதுவும் யோசிக்காத பேசிக்கலாமா? வா.